ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை டுடேஸ் கிராஃப்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் திவாலி லாஸ்ட் மினிட் ஆயில் பென்சில் ட்ராயிங் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது திவாலி வந்து நெருங்கிடுச்சு நம்ம வந்து லாஸ்ட் மினிட்டில் இருக்கோம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக வந்து ரெடி பண்ணுற மாதிரி ஈஸியான ஆயில் பென்சில் ட்ராயிங் வந்து உங்களுக்கு நான் பண்ணி கட்டுறேன் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ட் புக்லாம் என்னென்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் பென்சில் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரஷ் பண்ண வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் லவ் வேறு எவர் யூஆர் அப்படிங்கிற மாதிரி எழுதணும் ஓகேங்களா அவ்வளோதான் ரெண்டு மட்டும் தான் பண்ணியிருக்கோம் தேர்ட் ஒன் இந்த பேஜில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ட்ராயிங் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி ட்ராயிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பேஜில் நான் வந்து ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பென்சில் எழுதி வச்சிருக்கிறேன் எழுதிட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா அப்படியே ரேசர் வச்சு எரேஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா எனக்கு ஓரளவுக்கு தெரியிற அளவுக்கு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் பேச டிராயிங் பண்ணோன்னா இதை அழிஞ்சு போயிடும் பட் வந்து அந்த பேஜுக்குள்ளே நான் எழுதி பார்த்துக்கிட்டேன் கரெக்டாக நமக்கு வருதா அப்படின்ட்டுன்னு நம்ம வந்து ட்ராயிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதுறப்ப வந்து வெளியில் எக்ஸ்ட்ராவாக போயிடக்கூடாது இல்லையா அதனால தான் இப்போ ஒன்றும் இல்லைங்க கிட்டே இருக்கக்கூடிய ஆயில் பென்சில்ஸ் எடுத்துக்கோங்க அதில் என்ன கலர் உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் அந்த மாதிரி கலர்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரவுண்ட்ஸாக அங்கங்கே குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா மாதிரி வந்து ஆயில் பென்சில்ஸ் வச்சு நான் கலர் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா இதே மாதிரி தான் அந்த பேஜ் ஃபுல்லுத்துக்கும் நம்ம பண்ணிக்க போகிறோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லைட் கலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா இடையில மட்டும் கொஞ்சம் வந்து டார்க் கலர் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன் மற்றபடி பார்த்திங்கன்னா லைட் கலர்ஸாக பார்த்து கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து லா லாஸ்ட் டைமில் பார்த்திங்கனா ஹாப்பி தீபாவளி அப்படின்னு எழுதுறப்ப அது கரெக்டாக எடுத்து கொடுக்கும் ஓகேங்களா அப்போ தான் பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ முடிஞ்ச மட்டும் என்ன பண்ணுங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸையும் வந்து இந்த மாதிரி அங்கங்கே வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா சர்க்கிள் ஷேப்பில் அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் ரெக்டாங்கல் அந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குது அதாவது ஒரே ஷேப்லேயே போடுங்க ஸ்கொயர் ஷேப்பில் கலர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்லேயே கலர் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்லேயே அங்கங்கே தூக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுங்க இந்த ஆயில் பென்சில்ஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கலர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து இந்த பேஜ் ஃபுல்லுத்துக்குமே நம்ம பண்ணிக்கலாம் நம்ம இந்த இந்த வார்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஆயில் பென்சில் டிராயிங் போட்டிருக்கோம் அது இன்னும் யாரும் பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா நம்ம வந்து நம்மளுடைய ஆர்ட் புக்கில் வந்து நம்ம அந்த மாதிரி ஹாப்பி தீபாவளியும் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் நம்ம வந்து இந்த புக்கை வந்து ஃபுல்லத்துக்கு நம்ம டிராயிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நம்ம தீபாவளி சமயத்துலேயே நம்ம ஒரு ஆர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஆர்ட் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக தான் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆயில் பென்சில்ஸையும் எடுத்துட்டு லைட் கலர்ஸ் ஓகேங்களா அங்கங்கும் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் தெரியுமா மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கலாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம் கலர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கலர் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுன்னு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதை வந்து நம்ம தேய்ச்சி கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அது கையிலையுமே ஒரு சில பேர் தேய்ச்சி கொடுக்குறாங்க பட் நான் கையில் அந்த அந்தளவுக்கு தேய்ச்சி கொடுத்தது ஓகேங்களா கை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா சூடாகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு பொறுமையாக வந்து தேய்ச்சி கொடுங்க என்னக்கா பொறுமையாக தேய்கின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக தேய்க்குறீங்க அப்படின்னு பார்க்காதீங்க நான் வந்து மெதுவாக தான் பண்ணினேன் பட் வந்து நான் பண்ண அளவுக்கு வந்து பொறுமையாக உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருந்தேன்னா வீடியோ வந்து ஒன் ஆர்க்கு போயிட்டுருக்கும் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ப்ளே பண்ணிருக்கேன் அதனால தான் கை வந்து வேகமாக வந்து மூவாயிட்ருக்குற மாதிரி இருக்குது நல்லா வந்து ஒரு கலரோட இன்னொரு கலர் வந்து மெர்ஜாகிற அளவுக்கு என்ன பண்ணிக்கோங்க நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் ஃபுல்லுத்துக்கும் வந்து அங்கங்கே எல்லா கலர்ஸும் இருக்கிற மாதிரி தெரியும் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருந்தோம் இல்லையா அதையே நான் வச்சுட்டு என்ன பண்ணிக்க போகிறேன்னா மார்க்கர் பென் எடுத்துட்டு எழுதிட்டுருக்கேன் மார்க்கர் பெண்ணில் எழுதுகிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தது அவ்வளோக்கா டார்க்காக தெரியல நான் நினச்ச மாதிரியும் எழுத வரல ஓகேங்களா இதில் ப்ரஷ் பண்ண யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சேன்னா நம்ம ஹாப்பி திவாலின்னு எழுதிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆயில் பே ஆயில் கலர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் பட்டு வந்து ஒருவேளை வந்து லெட்டர்ஸ் எல்லாம் அழிஞ்சிட்டு ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சுன்னா நல்லாலாம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டேன் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் பேசல்ஸ் வச்சுட்டு நான் கலர் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கர் வச்சு எழுதிட்டுருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க நல்லா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் எழுதிக்கோங்க இது மாதிரி பார்த்து எழுதுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஃபஸ்ட்டு பென்சில் எழுதிட்டு கூட நீங்கள் அப்புறமா என்ன பண்ணிக்கலாம்னா மார்க்கர் இல்லாட்டி எடுத்து எழுதிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் மார்க்கர் தான் வச்சு எழுதுனேன் எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால திரும்பவும் பார்த்தீங்கன்னா எயிட் பி பென்சில் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் டார்க் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட நார்மலாக இருக்கக்கூடிய பென்சில் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நார்மலாக நீங்கள் வந்து வந்து வர வச்சுருப்பீங்களே அந்த பென்சில் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி டார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஃபுல்லூத்துக்கும் டார்க் பண்ணியாச்சு இது எனக்கா சிம்பிளாக தான் இருக்குது இல்லைனா அப்படின்னா இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஒயிட்னர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒயிட்னர் எடுத்துகிட்டு அங்கங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பட்டாஸ் வந்து ராக்கெட் பட்டாஸ் வானத்தில் போய் வெடிக்கிற மாதிரி வந்து அப்போ ஒரு கொட்டுற மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒயிட்னர் வச்சுட்டு நம்ம அங்கங்கே கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து ஃபுல்லுத்துக்கும் நான் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற நல்லா இருக்கும் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு அந்த ராக்கெட் பட்டாஸ் வெடிக்கிற மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டேன் பட் என்னென்னு தெரில கொஞ்சம் ஒரு மாதிரியான மாதிரி இருந்தது அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா அடுத்தடுத்து அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் நான் போடலை அப்படியே விட்டுட்டு ஒரு ஒரு கலர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அந்த ஒயிட்னர் வச்சுட்டு அந்த பாக்கெட் பட்டாஸ் வெடிக்கிற மாதிரி அங்கங்கே போட்டு கொடுத்துட்டோம் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த பேஜ் ஃபுல்லுத்துக்கு வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு தோணுதோ அந்த இடத்துல குட்டியாக அப்புறம் பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னா என்னென்னா வானத்தில் வந்து இந்த பட்டாசு வந்து வெடிக்கிற மாதிரி ஒரு எஃபர்ட் கொடுக்கும் நமக்கு ஓகேங்களா அவ்வளோதான் இந்த பேஜ் ஃபுல்லுத்துக்கு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா எங்கெல்லாம் கொஞ்சம் எம்டியாக தெரியுதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கோங்க இந்த ஒயிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கு இந்த ஆயில் பென்சில் ட்ராயிங் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சுற்றி ஓட்டி இருக்கிற டேப் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து நீங்கள் யாருக்காவது கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட ஃப்ரண்ட் பேஜில் கூட நீங்கள் எழுதிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி கலர் பண்ணி ஆயில் பென்சில் ட்ராயிங் பண்ணிட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்ட் புக்கில் வந்து ஹாப்பி தீபாவளி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குயிக்காக கொஞ்சம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் நம்மளுடைய ஃபைனல் ஓகேங்களா என்ன பண்ணிக்க போகிறோம்னா நம்ம ஓட்டுன மாஸ்கின் டைப் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து ஆயில் பென்சில் டிராயிங் பண்ணுறதுலேயே எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா பெயிண்ட் பெயிண்டெல்லாம் பண்ணிவிட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் அந்த டேப் வந்து ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா அந்த ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அது ரிமூவ் பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா தான் அதோட ஃபினிஷிங்கே வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ பாருங்க நான் ஃபுல்லத்துக்கு வந்து இந்த மாஸ்கின் டேப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்திருக்கும் பட் இப்போ பார்க்கறப்ப உங்களுக்கு நல்லா இருக்கு இல்லையா இந்த மாதிரி பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் கார்டு கிஃப்ட் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி டேட் எழுதிக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம இந்த புக்கு ஃபுல்லத்துக்கு முடிச்சிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இந்த டேட்டில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ நம்மளோட லாஸ்ட் மினிட் தீபாவளி ஆயில் பேசல் ட்ராயிங் வந்து நல்ல விதமாக முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்